கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லப்படுகின்ற இந்த பொன்னான புதன்காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நீ சுமக்கின்ற நம்பிக்கைதான் நீ கீழே விழும்போது உன்னை தூக்கி சுமக்கும். எதை விடுத்தாலும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே. நிச்சயம் சரித்திரத்தில் ஒரு நாள் உனது பெயர்கள் பொறிக்கப்படும். இந்த நம்பிக்கையை நித்தம் நித்தம் உங்கள் அனைவருக்கும் அளித்து உங்களை வெற்றியாளர்களாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துகிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதகர் ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-96-55. வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். சார், பொதுவாகவே பெரியவங்க சொல்வாங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிம்பாங்க சார். ஒரு வீடை பார்த்து பார்த்து குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து ஆசை ஆசையா ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி நாங்கள் கட்டுறோம் சார். ஆனால் அந்த வீடை கட்டி அது உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில மிகப்பெரிய வீழ்ச்சி நிறைய பேருக்கு வருது. அந்த வீடை தக்க வச்சுக்க முடியாம அதை விற்கிற நிலையில கூட நிறைய பேர் கொண்டு போய் விடப்படுறாங்க சார். இந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும், யாருக்கெல்லாம் வீடு யோகமாக இருக்கும், யாருக்கு யோகமாக இருக்காது? அதுமா, இதுவும் பிறக்கும் பொழுதே அடித்தட்டோட நம்ம வாங்கி பிறக்கணும்மா. மண்ணு பொண்ணு இதெல்லாம் அமையணும் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் நாலாவது இடமும் நான்காம் இடத்திற்கு துணையாக நிற்கக்கூடிய கோள்கள் சிறப்பாக அமையாத காரணத்தினால் இவர்களுக்கு வீட்டு மேலே மோகம் இருக்கும். ஆனால் வீடு அமைந்தும் அதனால் பயனில்லாமல் போனவர்களை நிறைய பேர் பார்க்கலாம். அதற்கு தனஸ்தானமும் துணை நிற்க வேண்டும். நாலாம் இடத்துல ஒரு வீட்டில் போய் நிம்மதியாக இருக்கணும்னா பணம் வேணும்மா. எல்லா வகையிலையும் பணம் தேவைப்படுகிறது. அந்த ஸ்தானம் வீழ்ச்சியடைந்து இந்த ஸ்தானமும் வீழ்ச்சியடையும் காலத்தில் இவர்களுக்கு எட்டாக்கனி போன்று தான் வாழ்க்கை அமையுது. அந்த அடித்தளத்தில் பார்த்தா ஒரு பெண்மணி அவர்கள் ஈரோடு மாநகரத்தில் அற்புதமான வீடு கட்டி குடிபெயர்ந்து இருக்கிறார்கள். நல்ல சிறப்பான வாஸ்து பிரகாரம் முறையாக கட்டிய வீடு தான். அவர் பிறந்திருப்பது 1972 பிறந்த பெண்மணி. அவர் பிறந்திருப்பது கன்னியாலகணம். கன்னியாலகணத்திற்கு அவருக்கு பாருங்கள், மூன்றாம் இடத்திலே குரு வீற்றிருக்கிறது. நான்காம் இடத்ததிபதி நான்காம் இடத்திற்கு விரயஸ்தானத்திலே அமர்ந்து பாருங்கள். அது மட்டுமல்ல, ஐந்தாம் பாவத்திலே ராகுவோடு பின்னப்பட்ட செவ்வாய். கேது 11 இடத்திலே லாபஸ்தானத்திலே ஆதாய ஸ்தானத்தில் அமர்ந்து சுக்கரனும் புதனும் அந்த ஸ்தானத்தில் வீற்றிருந்து இந்த செவ்வாய் புதன் சுக்கரன் நேரடியான பார்வையில் சங்கமம். ரெண்டாவது ராசி எங்கே அமர்ந்திருக்கிறது என்றால் அவர்களுக்கு மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்த பெண்மணி. 16 வயதிலே அன்றைய காலகட்டத்திலே 16 முடிந்து 17 வயது தொடக்கத்திலே திருமணம் நடந்தது. நல்ல கணவன் பாய்க்க வேண்டும் என்றது இங்கேயே எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் நல்ல கணவன், அதாவது சீதைக்கு கிழித்த கோடு லட்சுமணன் கிழித்தான். அந்த கோட்டை அந்த அம்மா எப்படி தாண்டினாங்கிறது ஒருவர், அந்த மாதிரி இந்த கணவனுக்கு கிழித்த கோட்டை இந்த பெண்மணி கணவனுக்காக கணவன் எந்த ரூபத்திலையும் தாண்டியதில்லை. அதுவரைதான் இன்றைய வரையிலும் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறாள். அற்புதமான தம்பதியில் தான். அப்படிப்பட்ட மன வாழ்க்கையில் இல்லறத்தின் நல்லறம் பேன்றி 3 மழலை செல்வங்களை பெற்றெடுத்தார். ஆனால் அந்த ஜாதகத்தில் பாருங்களேன், வீடு குடிபுகுந்த நாள் முதல் அவர்களுக்கு ஐயோங்கிற ஒரு குரல் அழுகுரல் அமோனேஷியமான சக்தி அவங்க மேலே வந்து அட்டாக் ஆகுது. காரணம், வீடு இவங்களுக்கு ஒரு குறையாக இருக்கணும். இந்த உடல் வந்து இவர்களுக்கு சரீர ரீதியான உவாதை ஏற்பட வேண்டும் என்பது திண்ணமே. அப்போ லக்னம் பாருங்களேன், இவர்களுக்கு கன்னியாலக்னத்திற்கு 3 இடம்தான் தேகஸ்தானம், தைரியஸ்தானம், வீரியஸ்தானம் எல்லாம். இந்த 3 இடத்ததிபதி உடலாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனும், உடல் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் உடலாதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் பாருங்கள், இந்த 3 பாவத்திற்கு 3 இடத்திலே, அதாவது 5 இடத்திலே மாரகஸ்தானம். அப்போ கன்னியாலக்னத்திற்கு 3 இடம் என்ன ராசி என்றால் விருச்சக ராசி. விருச்சக ராசி என்ன ஸ்தானம், ஸ்திரராசி. ஸ்திரராசிக்கு 3 8 இடமும் மாரகஸ்தானங்கள். அப்போ பாருங்க, இந்த கன்னியாலக்னத்துக்கு 3 இடம் தேகஸ்தானத்திற்கு 3 என்று சொல்லக்கூடிய மாரகத்தில் செவ்வாய் 5 பாவத்திலே. அது மட்டுமல்ல, அந்த 5 இடத்த அதிபதி யார் என்று பார்த்தால் அந்த சனி.
அந்த சனிபாரங்கள் லக்னத்திற்கு 9 இடத்துல ரிஷபம் அணையில் அமர்ந்து அந்த செவ்வாய் வீட்டை நேரடியாக பார்க்கிறது. அப்போ 3 இடத்திற்கு மறுமாரகாதிபதியாக அந்த சனியும், மறுமாரகாதிபதி யாருன்னு கேட்டால் இந்த புதன். அப்போ விருச்சக மனையை கை வைக்கும் போது உங்களுக்கு தெரியும், இந்த உடல் இந்த பூ உலகத்தில் பிறந்து இன்பத்தை அடையவா துன்பத்தை அடையவான்றது ரெண்டே கான்செப்ட் தான். அப்போ இந்த ஜாதகி துன்பத்தை அடையவே பிறந்திருக்கிறாள். 3 இடத்திற்கு மாரகாதிபதி புதன், லக்னத்திற்கு வேண்டுமென்றால் கன்னியா லக்னத்திற்கு கர்மாதிபதி ஜீவனாதிபதி மாறுதட்டலாம். ஆனால் ஒவ்வொரு ஸ்தானத்திற்கும் மாரகம், பாதகம், ஸ்தாதகம், அந்த ஸ்தான அடிப்படையிலே அந்த செவ்வாயோட ராகு குடிகொண்டு அதனை புதன் ஒரு மறு அட்டமாதிபதி நேரடியாக பார்த்து மாரகாதிபதி சனியும் 3 இடத்தை பார்ப்பதனால் இவர்களுக்கு அமோனிஷமான ஒரு அது பேயின்னு சொல்லுவேன் இல்லையம்மா, அது அவர்களை ஆட்டோமேட்டிக்காக கூடிய, அதாவது பேய் பிசாசு இதெல்லாம் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. யாருக்கு இல்லை சத்தியமாக இருக்கிறதம்மா இல்லை என்று, அப்போ கடவுள் இல்லைன்னா இல்லை இருக்குதா இல்லையான்னு கேட்டால் இருக்கிறாரு தான், ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியவில்லை என்றால் அவர் கடவுள் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அப்போ இந்த ஜாதகத்துக்கு டெஃபினட்டாக யாருக்கு பேய் பிசாசு பிடிக்கும்னா இந்த மாதிரி பேட்டன் உள்ளவர்களுக்கு தான் பேய் பிசாசு பிடிக்கும். அப்போது ராகு தான் பேய் பிசாசுக்கு காரணகர்த்தா. அந்த உடலாதிபதியோட ராகுவோடு பின்னப்பட்டு அந்த செவ்வாய் ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்கள், சூரியனுடைய நட்சத்திரம் நேரடியான சங்கமத்தில் அவர்களுக்கு பாருங்கள் அந்த வீட்டில் போனதுலேருந்து ஐயோங்கிற குரல், அமோனிசமான சக்தியினோட ஒரு பேய்க்கு ரெண்டு பேயெல்லாம் ஊடுருவுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அமைப்பு அந்த பெண்ணுக்கு அட்டாக் ஆகி அதனால் அந்த வீட்டை விட்டு எப்போ வெளியில் வர்றாங்களோ அன்றைக்கி தான் அவங்களுக்கு நிம்மதினு அங்கே எழுதப்பட்டிருக்கு. அப்போ வீடு ஒரு குற்றம், வாஸ்து பிரகாரம் அற்புதமான வீடு, செதுக்கி செதுக்கி சிற்பம் போன்று ஓவியம் போன்று செதுக்கப்பட்ட வீடு, அந்த வீட்டில் குடியிருக்க முடியல. அந்த வீட்டை விட்டுட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு 4 அப்பார்ட்மெண்ட்டு அது அந்த வீட்டில் வாடகைக்கு குடி விட்டுட்டு இவங்க வெளியில் வந்த பிறகு அந்த சக்தி வெளியாகுது. அப்போ காரணம் என்பது 4 இடம் இடைஞ்சல். இவர்களுக்கு வீடு அற்புதமாக அமைஞ்சது, டாக்குமெண்ட் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை, கடனும் கிடையாது, எந்த வம்பு தும்பும் அந்த சொத்து மேலே கிடையாது, ஆனால் வீட்டில் இருக்க முடியல, அற்புதமான வீடு. அந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டுக்கு வந்து குடிபெயர்ந்து ஒரு 6 தான் இருப்பான், அந்த அட்டாக்கே இல்லம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், நான் ரேவதி பேசுறேன். வணக்கம்மா, சொல்லுங்க, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு வந்து என்ன வந்து அப்பா அம்மா கிட்ட தான் இருந்த மேடம் என்ன வந்து இன்ஜினியருக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க அவரு செவ்வாய் தோஷம் வாழாம இருந்துட்டேன் அம்மா அப்பா கிட்ட தான் இருந்தேன் அம்மா அப்பாவுக்கு எல்லாம் சேவனை பண்ணி அம்மாவுக்கு அப்போ வந்து சாவடிச்சுட்டாங்க அப்பா பேர்ல சுட்டு ஒரு 10 கோடி இருக்கு. எனக்கு சொத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. வணக்கம்மா, வணக்கம். நீங்க கன்னியா லக்னத்துல பிறந்திருக்கீங்க, மீன ராசின்னு சொல்லி இருக்கிறீங்க, என்ன நட்சத்திரம்மா? ரேவதி நட்சத்திரம். பொதுவா இந்த கன்னியா லக்னத்திற்கு 4 இடத்திற்கு அஷ்டமாதிபதி வந்து 4 அமர்ந்தது ஒரு வகையில் தோஷமாக இருந்தாலும் நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணாலும் உங்களுக்கு முதல் வாழ்க்கை நிலைக்கவே நிலைக்காதுமா. பொதுவா கன்னியா லக்னத்திற்கு 11 இடம் என்று சொல்லக்கூடிய லாப மாரகாதிபதி 7 பாவத்தில் அமர்ந்தது ஒரு வகை தோஷம்தான். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பூர்வீக சொத்து பத்து எது இருந்தாலும் 5 இடம் என்பது பூர்வ புண்ணியம், பூர்வ புண்ணியத்திற்கு மாரகாதிபதி இந்த ஸ்தானத்திற்கு பூர்வ புண்ணியத்திற்கு 3 இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வழக்குகள் வியாஜியங்கள் இருக்கிறதம்மா. எவ்வளோ பெரிய வம்பு தும்பு வழக்குகள் இருந்தாலும் வெற்றி வாகை சூடக்கூடிய அடித்தளிலே இந்த வருடம் இந்த மாதம் 26 ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பெயர்ச்சியும் ராசிக்கு 11 இடத்தில் உங்கள் ராசிநாதன் சுபிட்சமாக அம்சமான முறையிலே மகரமனையிலே குருவும் சுக்கரனும் சனியும் வீற்றிருப்பது மிகப்பெரிய சிறப்பு தான். அந்த அடிப்படையில் வருகிற சனியினுடைய பெயர்ச்சியின் காரணமாக எவ்வளோ பெரிய வம்பு தும்பு வழக்குகள் வியாஜியங்கள் இருந்தாலும் வெற்றி வாகை சூடக்கூடிய அம்சம் உண்டு. இருப்பினும் ஜனன ஜாதகத்தினுடைய நிலைப்பாடு சாதகமாக இருந்தால் கட்டாயம் அரங்கேறப்பெறும், வெற்றி வாகை சூடலாம். அடுத்ததற்கு நன்றி அம்மா.
அனைவருக்கும் நன்றி. இடைவெளிக்கு முன்பு நம்ம பேசிட்டு இருந்தோம் அமானுஷ்ய வீடு ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அமானுஷ்யம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எங்கிருந்து தலை தூக்குகிறது சார்? அந்த வீட்டிலையா இல்ல அந்த ஜாதகியுடைய ஜாதகத்தின் அடிப்படையில அவங்களுக்கு அந்த பிரச்சனை வருதா? வீட்டினுடைய அடித்தளமும் இவர்களுக்காகவே பிறக்கும் பொழுதே அடித்தட்டு ரீதியாக வீடு ஒரு காரணம் இவர்களுக்கு அமையக்கூடாது என்பது ஒன்று. அமானுஷ்ய சக்தியால் இவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும், துன்பம் வரணும், இடர்பாட இந்த பெண்மணி அடைய வேண்டும், அதற்காக அந்த சக்தி இயற்கையாகவே பிறக்கும் பொழுது இதுதான் இந்த கர்மவினை. போன பிறவில் செய்த துரோகவினை இந்த பிறவில் அறுவடை செய்கிறோம். அந்த அடித்தளத்தால் வீடு ஒரு காரணம், அமானுஷ்ய சக்தியும் ஒரு காரணம் தான். இவர்களுக்கு தான் இந்த ரெண்டு பேய் மூணு பேயெல்லாம் பிடிச்சதுன்றாங்களே, இந்த திரேகஸ்தானம், உடலாதிபதி சந்திரன், உடல்காரகன் சந்திரன், உடலாதிபதி இந்த லக்னத்திற்கு, கன்னியா லக்னத்திற்கு செவ்வாய். அந்த செவ்வாய் தன் வீட்டிற்கு ஐந்தாம் இடத்திலே மாரகத்திலே உச்சம் பெறுகிறான். மாரகம் என்றால் ஸ்திரத்திற்கு மூன்று மாரகத்திலே. அது யாரோட பார்க்கிறான்? அந்த மூன்றாம் இடம் விருச்சகமனை கன்னியா லக்னத்திற்கு. விருச்சகத்திற்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மாரகாதிபதி புதன் மற்றொரு பாவி பார்க்கிறான். அந்த செவ்வாயும் புதனும் அடிக்கடி நிகழ்ச்சி தொகுப்பில் பார்வை செய்யக்கூடாது என்று சொல்லுவேனே, அது ஒரு குற்றம். இரண்டாவதாக எங்கே குற்றம் கடையப்படுகிறது என்றால் சனி. அந்த மூன்றாம் இடத்திற்கு மறு மாரகாதிபதி அந்த சனி அந்த மாரகஸ்தானத்தை அந்த விருச்சக மனையை பார்க்கிறான். அப்போ இவர்களுக்கு உடல் இவர்களுக்கு உவாதையை கொடுக்க வேண்டும். சரீர ரீதியான பீடை இவர் ஜாதகத்தில் ராகுவோடு மிங்கிலானதெல்லாம் இந்த மாதிரி. சரி, இது கொடுக்கல அப்படின்னு கேட்டால் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேன்சர் வந்துடும். உடலில் ஏதாவது சரீர பீடை கொடுக்கணும்ல, ராகு அங்கே கூடியிருக்காங்க. அதை ராகுவுடைய நட்சத்திரத்தை பார்த்ததுனால், சூரியனுடைய நட்சத்திரம் செவ்வாயும் சூரியன், அதனால் கேன்சர் வராது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த மூணாம் இடத்துல குரு போய் உட்காந்துட்டார் இல்லையா, அந்த மூன்றாம் இடத்திற்கு 2-5 என்று சொல்லக்கூடிய யோக்கியவான் தன பஞ்சமாதிபதி அங்கே உட்காந்துருக்கனால தான் அவங்களுக்கு கேன்சர் வராது. இந்த குரு அங்கே இல்லைன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், இந்த திரேகம் சல்லடையால் துளைக்கப்பட வேண்டும் என்பது விதி. கேன்சர் ஊடுருவி என்றைக்கோ விசா வாங்கியிருக்கணும். இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குமா? அந்த அடிப்படையில் இவர்களுக்கு வீடு அமையாது. சரிங்க சார், இப்போ இவங்க வீடு வந்து பக்கா வாஸ்துப்படி தானே இருக்கு, அந்த வாஸ்து கூட அவங்களுக்கு காப்பாத்தாதா? அம்மா, வாஸ்துன்னா என்னம்மா? நான் தான் அடிக்கடி நிகழ்ச்சியில் வாஸ்து யாரம்மா? மனிதனால் உருவாக்கப்பட்ட வாஸ்து, முன்னாடி பிளானட் ரீதியாக பொசிஷன் எல்லாமே கிரகங்கள். வாஸ்துன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வாஸ்து பிரகாரம் வீடு கட்டுறோம் அப்படின்னா, ஒருத்தர் ஜம்முன்னு வீடு கட்டி கொடுக்குறாரு, 100 வீடு 150 வீடு கூட கட்டி கொடுக்குறாரு ஸ்கெட்சு போட்டு. அவருக்கெல்லாம் நடக்குதுன்னா இவன் கட்டத்தில் அந்த யோகம் வந்திருக்கும். ஒரு 20 வருஷம் சுக்கர திசை, இல்லை 16 வருஷம் சனி, 19 வருஷம் சனி திசை, இல்லை 16 வருஷம் குரு திசை, கோலச்சக்கூடிய நிலையில் இவன் காசு நிறைய சம்பாதிக்கணும் விதி. சென்ற இடமெல்லாம் அந்த வாஸ்துக்காரன் புகழடையணுன்றது விதி பயன் அங்கே அவங்க கட்டத்தில் இருக்கும்மா. அவங்க கட்டத்தில் இருக்கும்போது இப்போ சரண்யாம்மா, ஏயா வாஸ்து பிரகாரம் நல்லா ஜம்முன்னு பார்க்குறீங்க, வீடு ஒன்று கட்டி கொடுக்குறீங்களா? வாமா, நான் கட்டி கொடுக்குறேன். உங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பார் வாஸ்துக்கார் வந்து, அப்படியே ஸ்கெட்சு போட்டு நீங்கள் பார்த்தோன்னா சூப்பராக கட்டி கொடுத்தாரியா அப்படியே. நீங்கள் என்ன சொல்வீங்க? நீங்கள் பரதக்கலையில் வேறு இருக்கிறீங்க, 10 பேருக்கு சொல்லிடுவீங்க, 10 பேர் 100 பேர் ஸ்பிட்டா இவர் பாட்டு கட்டி கொடுத்து இவர் பொட்டியில் ரொம்ப வாசுக்காரங்களுக்கு வீட்டில் வந்து செல்வம் செழிக்கும். அப்போ நான் தான் கட்டி கொடுத்து நான் தான் நெட்டமாக தூக்கி நிறுத்திட்டேன், அங்கே ஒன்றும் கிடையாது. அந்த 16 வருஷம் அந்த யோகமான திசை இவன் கட்டத்தில் முடிஞ்ச உடனே 17வது வருஷம் இதே சரண்யாமா போய் கட்டி கொடு, வாங்க சார் அன்னைக்கு 16 வருஷம் நான் கட்டி கொடுத்தீங்கள, இன்றைக்கி வாங்க சார் ஜம்முன்னு கட்டி, அதை விட பிரம்மாண்டமாக கோடிக்கணக்கில் போட்டு கட்டி கொடுப்பார். அப்போ ஐயோங்கிற குரல் கேட்கும், அங்கே திகில் அடையணும்னு விதி இருக்கும். அப்போ உங்கள் கட்டத்துலேயும் மாறி இருக்கு, மாறினால தான் மீண்டும் அந்த கெட்டு போன வாஸ்துக்காரங்களை நீ நீட்டாக கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு ஆகா கட்டி கொடு, அன்றைக்கி நான் உனக்கு நல்லா தானேம்மா கட்டி கொடுத்தேன் சரண்யாமா, இன்றைக்கி என்ன கேள்வி கேட்குறேன்? அது வந்து பஞ்சபூத தத்துவத்தில் தானே சார் இருக்கு. பஞ்சபூதமாக இருந்தாலும் உன்பூதம் அங்கே சரியாக உட்காந்துருக்கா உங்கட்டத்தில்? வாஸ்து வந்தெல்லாம் தூக்கியெல்லாம் நெட்டமாலாம் இங்கே நிறுத்திட முடியாதம்மா. அவன் கட்டத்தில் விதி இருக்கணும். வாஸ்துக்காரன் நல்லா செழிப்பாக கட்டி கொடுக்குறாருன்னா அவருடைய கட்டத்தில் யோகமான திசை அங்கே இருக்கும். அவர் கட்டி கொடுப்பாரு, 100 வீடு ஆகா ஓகோன்னு அங்கே இருந்துடும். அங்கே எத்தனையோ பேர் கட்டி கொடுக்குறாங்களே, இதை விட ரொம்ப ரோடு கோடு போட்டால் ரோடு போடுற வாஸ்துக்காரங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்களே. இதே மீடியாவில் வராத வாஸ்துக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க? திறமை உள்ள, அறிவு உள்ள, ஆற்றல் உள்ள, என்னை போன்று ஜோதிடர்களும் பல பேர் இருக்காங்களே. நான் மீடியாவில் வந்தனால பெரிய ஜாம்பவான் ஜோதிடர்னோ, நான் வராதனால அவங்க மைனஸ்ன்னு சொல்லிட முடியாதுமா. என்னால் இவன் உயர்ந்தான், என்னால் தாழ்ந்தான்னு இங்கே கிடையவே கிடையாது. எழுதப்பட்ட ஃபண்டமெண்டல் ரூல் பேஸ் தான். அந்த அடிப்படையில் வாஸ்துக்காரருக்கு யோகம் இருக்கணும். வாஸ்துக்காரன் அதன் மூலமாக நாலு ஆதாயத்தை அடையணும். அவன் பொண்டாட்டி நகை நட்டு போடணும், அவன் புள்ள நல்லா படிக்கணும், இவர் மூலயமா ஆதாயத்தை கொடுக்கணும்னு அவங்க வீட்டில் எல்லாத்துக்கும் அது இருக்கும். அதுக்கப்புறம் 16 வருஷம் முடிஞ்சு போனவன கட்டி கொடுத்ததெல்லாம் செழிப்பு இருக்காது.
என்னப்பா கட்டி கொடுத்தோம், என்ன அந்த வீடு கட்டி கொடுத்தாலும் இந்த வீடு சரி அப்படிலாம் கிடையாது. வாஸ்துனா ஒரே மாதிரி தானே இருக்கணும், கரெக்டாக அந்த பேய் வாசு சூசைட் பண்ணிக்கக்கூடாது, எல்லாம் இருக்கணும். ஏன் இவன் கட்டத்தில் விதி இல்லைம்மா? அப்போ அந்த அடிப்படையில் இந்த பெண்ணுக்கு என்னதான் நீ வாஸ்து பிரகாரம் இங்கேன்னு இல்லை, இந்திர லோகம் சுந்தர லோகத்தில் போய் நீ கட்டினா கூட இப்படி தான் வீடு அமையும். சார், ஒரு மனிதன் வந்து சிறப்பாக வாழ்ந்தாலும் அவனுடைய விதி தான் காரணம்னு சொல்கிறீங்க, அவன் வாழ்க்கையை வீழ்ச்சி அடைந்தாலும் அதே விதி தான் காரணம்னு சொல்கிறீங்க சார், இந்த விதியை எங்கள் வசமாக்க வாய்ப்பு இருக்கா? அது அப்படின்றது வாய்ப்பே கிடையாதுமா. அதாவது போன பிறவியில் செய்த கர்ம வினை, அதான் ஊழ்வினை என்பது உறுத்து வந்து ஊட்டுவதைப் போல, போன பிறவியில் என்ன துரோக விதை விதைத்திருக்கிறீர்களோ அந்த பிறவியில் யாருக்கு விதைத்தீர்களோ அவர்களெல்லாம் உங்களுக்கு பக்கத்திலேயே பிறக்க வச்சு, அதாவது இதுக்கு பேர் தான்மா மறைமுகமான உள்குத்துன்றது. போன பிறவியில் செய்த வினை இப்பிறவியில் அறுவடை செய்கிறோம். போன பிறவியில் நன்வினை செய்திருக்கிறத எத்தனை பேர் அறுவடை செஞ்சு கண்ணு முன்னாடி நல்ல அழகாக வீடு கட்டி, அழகான கார், அழகான மனைவி, அழகான மழலை செல்வங்கள், அழகான வாழ்க்கை வாழுபவர்களையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதற்கு இடத்துல கீழே இருக்கக்கூடிய கடை கூத்தாடினுடைய வாழ்க்கையும் நம்ம பார்க்குறோம். ஏன் பிறக்கும் பொழுதே ஒரு குழந்தை 100,000,000,000 10,000,000,000 அதிபதியான வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது இல்லைம்மா, கடை கூத்தாடி வீட்டில் ரோட்டில் ஒரு குழந்தையும் பிறக்குதும்மா. அது எந்த அளவில் பார்த்தீங்களா? குழந்தையிலேயே பிறக்கும் போதே நம்ம இவ்வளோ தூரம் சம்பாதிக்க வேணாம், அது பிறக்கும் போதே கோடீஸ்வரன் வீட்டில் பிறக்கலாம்ல, முடியல இல்லை, இங்கே இல்லைல்ல, அந்த யோக்கியதை இங்கே நம்ம கட்டத்தில் இல்லை. பிறந்தாலும் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக பிறக்கணும்னா அதுக்கும் அந்த அம்சம் இல்லாமல் பிறக்குமாம்மா. இதெல்லாம் விட்டுட்டு நான் வாஸ்து பிரகாரம் நான் தான் தூக்கி நிறுத்தினோ, மோதிரக்கல் போடுறதுனால வாழ்க்கையோ, இல்லை பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு நான் கொடுத்ததுனால தான் ஒருத்தர் உயர்றானோ, அங்கே இல்லைம்மா. பூஜை புனஸ்காரங்களும் தெய்வங்களுடைய ஒரு அம்சத்தை பெற வேண்டும் என்றால் அதுவும் அங்கே கிடைக்கணுமா? சரிங்க சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கிழக்கூத்தாடி வீட்டில் பிறக்கக்கூடிய அந்த அந்த குழந்தை செல்வங்கள் கூட படிப்படியாக வாழ்க்கையில் உயர்ந்து ஒரு நாளைக்கு அவங்க கோமான் ஆகக்கூடிய நிலையிலையும் வர, அதே மாதிரி கோமான் வீட்டில் பிறந்தவங்க படிப்படியாக கீழே வந்து பிச்சைக்காரனாக ஆகிறதையும் பார்க்குறாங்கல்லம்மா. அதுவும் வாழற விதம் தானே சார், அது அவங்க வாழற விதமோ. ஒரு தாய் நல்ல பிள்ளையாக பார்த்து ஊட்டி தேடும் திணைமாக பார்த்து நல்ல அறிவு பரஸ்பர ஒற்றுமையை எல்லாத்தையும் ஊட்டி நல்ல பண்போடு கலாச்சாரத்தோடு வளர்த்துறா இல்லையா? அப்போ 21 வயசு கழித்து என் பிள்ளை இப்படியா, யாரையும் ஒரு ஆன்மான கூட ஏறெடுத்து பார்க்க மாட்டாயான்னா, நான் எழுதப்பட்ட ரூல் 8 வயசில் நான் பார்த்து சொன்னேன். எப்போ நான் சொல்லலை, எழுதப்பட்டிருக்கிறத சொன்னேன். நான் சொன்னேன்னா அது மாறு தட்டுறாமல் நான் என்ற சொல்லே அகராதி, என் அகராதியில் அந்த அடிப்படையில் ஏதோ நான் பார்த்து சொன்னம்மா சொன்னதில். அப்போ என்னம்மா உன் குழந்தை என்றைக்காக இருந்தாலும் மாற்றான் தொட்டது மல்லிகை தான், அந்த மாற்றான் தொட்டது மேலே வேறு ஜாதி வீட்டில் தான் போகுதுன்னு. என்ன நாங்களாம் தெய்வத்தை அனுதினமும் வணங்குறோம் சார், அதெல்லாம் உங்களோட பேச்செல்லாம் நாங்கள் எடுத்து. சரிம்மா நடக்கும்போது நடக்கும்ல, அது அதே மாதிரி தானம்மா நடந்தது. ஒரு வீட்டில் 3 பெண் குழந்தைம்மா, 3 ஓட தான் போகுது, உன்னை பரிதவிக்க வச்சு 3 அதே மாதிரி தான் பிரச்சனை. இதெல்லாம் வந்து எழுதி வாங்கிட்டு வரணும். லவ் பண்ணுறதுன்னா நீங்களும் நானும் பார்த்து லவ் பண்ணுறதாம்மா, அப்படிலாம் கிடையாதும்மா. அந்த லவ்வுக்கும் அங்கே தொடர்பு இருக்கணும். ஒரு பெண்ணு ஜம்புன்னு அழகாக இருப்பாம்மா, காதலே செட் ஆகாது, காதலும் அவங்களுக்கு பிடிக்காது தெரியுங்களா. பார்க்குறதுக்கு அழகாக இருந்துட்டு எல்லோரும் காது, ஒரு பொண்ணு வந்துட்டு சார் எனக்கு என்ன சார் குறை, என்ன எவனுமே லவ் பண்ண மாட்டேன்றான் சார். ஒரு பையன் வந்து ஜம்முன்னு கதாநாயகன் மாதிரி 36 வயசு வந்து உட்காந்துருக்கான், சார் எந்த பெண்ணுமே மாட்ட மாட்டேன்றான் சார். ஒரு முடம் 2 காலும் ஊனம்மா தத்தி தத்தி வர்றாருமா, வந்துட்டு சார் இது என் முதல் சம்சாரம் சார், இது என் 2வது சம்சாரம் சார், இது 3வது சம்சாரம் சார், எப்படிம்மா நல்ல அழகாக ஜம்முன்னு 2 கண் காது மூக்கு கால் எல்லாம் ஆஜோனமாக நல்ல வசதியான வீட்டில் கோடீஸ்வரன் வீட்டில் பிறந்து அவனுக்கு பொண்ணு அமையலம்மா, 1,000 கோடி செல்வந்தர் வீட்டில் பிறந்து ஒரு பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையலை சார்னு எத்தனை பேர் நோட்டை தூக்கிட்டு வர. அதுக்கு தான் ஒரு ஜாதகத்தில் 3வது இடம் நல்லா இருக்கணும், 4வது இடம்ன்றது சுகஸ்தானம், 3வது இடம் தேகஸ்தானம் உடம்பு இல்லையா. இந்த உடம்பு 2 சுகத்தை அடையும்மா, 1 சாப்பிடக்கூடிய நாக்குக்கு ருசியாக, 2வது உடல் சுகன்றது தாம்பத்திய உறவு ஸ்தானம். அப்போ 2 உடல்கள் பின்னப்பட்டு போக சுகத்தில் இல்லறத்தில் நல்லறம்பேடி மழலை செல்வம் போக்கணும்னா, அப்போது அங்கே யோக்கியதையோடு நீ பிறக்கலைன்னா நீ 5 புருஷனை கட்டினாலும் வாழ மாட்டேன், நீ 5 ஆண் மகனை கட்டினாலும் வாழ மாட்டேன், பெண்ணை கட்டினாலும் நீ வாழ. உன் கட்டத்தில் அந்த அம்சம் இருக்கணும். நீ ராஜா வீட்டில் பிறந்துட்டால் மட்டும் போதாது, நல்ல மருமகள் வாய்க்க வேண்டும் என்பது உன் விதி அங்கே கட்டத்தில் இருக்கணும். நல்ல மருமகள் வாய்ச்சா போதுமா? படுக்கை சாம்பத்திய சுகம் வேணாம்மா,
சரி, மறு தாம்பத்திய சுகம் கிடைச்சா போதுமா, நல்ல மழலை செல்வம் பூக்க வேண்டாமா? நல்ல மழலை செல்வம் உன் கட்டத்தில் பூக்கணும்னாலும் அதுவும் அங்கேயே விதியோடு எழுதப்பட்டிருக்கணும். பூர்வீக சொத்து கிடைக்கிறனாலும் சரி, வீடு அமையினாலும் சரி, காடு அமையினாலும் தோட்டம் அமையினாலும் இறுதி காலம் சிறப்பா இருக்கணும்னாலும் எல்லாத்துக்கும் அங்க எழுதப்பட்டிருக்கிறதுமா. நிச்சயமா இறுதி தொகுப்பில் வந்திருக்கிறோம். உங்கள் முகத்திரை பார்க்கும் போது தெரிகிறது. மீண்டும் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் அடுத்த வார புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் நெற்குன்றத்தில் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது, அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்களும் சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது, அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 தினங்களும் சந்திக்கலாம். என்னை மறந்தாலும் மறந்து இருந்து விடுங்கள் நண்பர்களே. என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பரணி பாலர் யூடியூப் இருக்கு, அதில் நிகழ்ச்சியை பார்க்கலாம், கண்டுகளிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கையில எது சிறப்பா அமையணும்னாலும் முதல்ல ஜாதக கட்டம் சிறப்பா அமைந்தே ஆகணும்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா, மிக்க நன்றி. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.